வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்கள். அக்லடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிப்பினை புதுப்பிக்க தவறியவர்கள் 27/8/2001 புதுப்பித்துக் கொள்ளலாம். ஒலிம்பிக் இந்தியாவுக்கு முதல் பதக்கம். மகளிர் 49 கிலோ எடை பிரிவில் பளு தூக்கும் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார் மீரா பைசானோ. அவருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவருக்கு தனது வாழ்த்தினை ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். நீர்வளத்தை அதிகரிக்கும் வகையில் புதிய தடுப்பணைகள் நீர்நிலைகள் உருவாக்கிட வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். நீர்வளத்துறையின் செயல்பாடுகள், துறையின் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆய்வு நடத்திய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையைச் சேர்ந்த ஐராவத் போர்க்கப்பல் கரோனா நிவாரணப் பொருட்களுடன் நேற்று இந்தோனேசியா சென்றடைந்தது. வழிகாட்டும் நெறிமுறை வெளியீடு. பெண் பயணிகளிடம் கோபத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது. பஸ் டிரைவர்கள் கண்டக்டர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. போட்டித் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் சிவில் நீதிபதிகளுக்கு பணிமூப்பு வழங்க வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பணிமூப்பு இடஒதுக்கீட்டு கொள்கையை அமல்படுத்தி சுழற்சி முறையை பின்பற்றுவதன் மூலம் தகுதியான இடஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்கள் பின்னுக்கு தள்ளப்படுவர். போட்டித் தேர்வு பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் பணிமூப்பை நிர்ணயிக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. கல்வி வேலைவாய்ப்பில் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு வழங்கி வருகிறது. எந்தெந்த ஜாதியினர் இப்பட்டியலில் இடம்பெறலாம் என்பது குறித்து மத்திய அரசே இதுவரை முடிவு செய்தது. இனி மாநில அரசுகள் முடிவு எடுக்கும் அதிகாரம் அளிக்கும் வகையில் விரைவில் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆகஸ்ட் 2 முதல் கணினி பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுடன் அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் ஜூலை 30 இணையத்தில் பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் கே விஜயராணி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சென்னை சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட 600 சாலை புனரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை மாநகராட்சி ரத்து செய்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் பேருந்து சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகளை பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையின் தேர்தலின் போது நடத்தை விதிகளை மீறி சென்னையில் உள்ள 3200 சாலைகள் புனரமைப்பு பணிகள் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை தற்போது ரத்து செய்துள்ளது. கரோனா நோய் தொற்று ஆங்காங்கே மெதுவாக உயர்ந்து வருவதால் பணியிடங்களில் கரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது அவசியம் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டசபையின் 100 விழா. சட்டசபையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி படத்திறப்பு விழா. நாட்டின் 75வது சுதந்திர தின நினைவு தூண் அடிக்கல் நாட்டு விழா ஒன்றாக நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அழைப்பை ஏற்ற ஜனாதிபதி விரைவில் தேதியை ஒதுக்க உள்ளார். இந்நிலையில் அவசரமாக நினைவுத்தூண் அமைப்பதற்கு காமராஜர் சாலையில் போர் நினைவு சின்னம் அருகே இடம் தேர்வானது. அந்த இடம் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் வருவதால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. போர் நினைவு சின்னம் அருகே மற்றொரு நினைவு சின்னம் அமைக்க இராணுவம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இதையடுத்து விவேகானந்தர் இல்லம், சுவாமி சிவானந்தா சாலையை ஒட்டிய இடங்கள் உட்பட 3 இடங்களை பொதுத்துறை பணியினர் தேர்வு செய்துள்ளனர். தைனிக் பாஸ்கர் ஊடக குழுமத்தில் ₹2,200 கோடி மோசடி. சிபிசிஐடி அறிக்கை வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் வெள்ளம் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு JEE மெயின்ஸ் தேர்வை எழுத கூடுதல் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பிரேசில் நிறுவனங்களுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை இந்தியாவின் பாரத் பயோடெக் நிறுவனம் ரத்து செய்ததைத் தொடர்ந்து அதன் கோவாக்சின் தடுப்பூசி மருந்தை பரிசோதனைக்கு உட்படுத்துவதை பிரேசில் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது வாக்களிக்க பணம் அளித்த குற்றச்சாட்டில் தெலுங்கானா பெண் MPக்கு அந்த மாநில சிறப்பு நீதிமன்றம் 6 சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தியுள்ளது. அவரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து வாக்களிக்க பணம் அளிக்கப்பட்டது தொடர்பாக மலோத் கவிதா மற்றும் அந்த தொண்டர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மருத்துவ உபகரணங்களின் விலைக்கு உச்சவரம்பு 91%, பிராண்டுகளின் விலைக்கு 88% வரை குறைத்தும் மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் இணைய ஒருங்குறிச்சி ஒருங்குறி மாற்றியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துவது குறித்து செயல்முறை விளக்க பயிற்சியை அமைச்சர் மனோ தங்கராஜ் இணைய வழியாக தொடங்கி வைத்துள்ளார். ஆப்கன் எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் குவிப்பு, அதிகரிக்கும் பதற்ற நிலை. வியாழன் கிரகத்தின் 80 நிலவுகளின் ஒன்றான யூரோப்பாவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா அந்த நாட்டின் தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. உயிரினங்கள் வசிப்பதற்கு யூரோப்பா ஏற்றதாக என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த நிலவுக்கு ஆய்வுகளை பெறும் 2024 செலுத்துவதற்கான இந்த திட்டத்தில் ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் கனரக ராக்கெட் பயன்படுத்தப்பட உள்ளது. 23 அடுக்குகளை கொண்ட ஓரளவு மீண்டும் பயன்படுத்தத்தக்க பால்கன் தான் உலகின் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட் என்று கூறப்படுகிறது.
மாணவர்களின் பங்களிப்பில் வாழை மரக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய நவீன இயந்திரம் வடிவமைப்பு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார். மீண்டும் மேல்சபை அமைப்பு வாய்ப்புள்ளதா? சட்டசபை நூற்றாண்டு விழாவை ஒட்டி அரசு தீவிரம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற முடிவு செய்துள்ளது. முதல்வர் மு கருணாநிதியின் அவர்களின் கனவை நிறைவாக்க ஸ்டாலின் அவர்கள் மும்முரம் காட்டி வருவதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்தில் மேலும் 147 பெண் அதிகாரிகள் நிரந்தர பணியை பெற்றுள்ளனர். எல்லையில் அந்நிய நாட்டு இராணுவத்துடன் தீவிரவாதிகளுடனும் தம் உயிரை பணயம் வைத்து போராடிய பெண்கள் இராணுவத்தில் நிரந்தர பணியாளர்கள் ஆவதற்கு ஆண் மைய போக்கையை எதிர்த்து சட்ட போராட்டம் நிகழ்த்த வேண்டியிருந்தது. 1992 இந்திய இராணுவத்தில் பெண்கள் பணியமர்த்தப்பட்டனர். ஆனால் அவர்களின் அதிகபட்ச 14 ஆண்டுகளை கொண்ட குறைந்த கால பணியில்தான் அமர்த்தப்பட்டிருந்தனர். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் 2020 பிப்ரவரியில் இந்திய இராணுவத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக நிரந்தர பணிவாய்ப்பும் பதவி உயர்வும் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பிரதமரின் திட்டத்தில் போலிகள் பணத்தை மீட்பதில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் பலன் அனைவருக்கும் சமமானதாக இல்லை என்று முகேஷ் அம்பானி கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடும்படி செப்டம்பர் மாதத்தில் தொடங்கிவிடும் என்று எய்ம்ஸ் இயக்குனர் டாக்டர் ரன்தீப் குலோரியா தெரிவித்துள்ளார். உளவு தொழில்நுட்பத்தால் தான் மக்கள் நிம்மதியாக தூங்குகிறார்கள் என்று சர்ச்சைக்குரிய பெகாசஸ் மென்பொருளை தயாரித்த இஸ்ரோல் நிறுவனம் கூறி வருகிறது. அதனை தயாரித்த இஸ்ரோல் நிறுவனம் பெகாசஸ் மென்பொருளை நியாயப்படுத்துகிறது. நாங்கள் அதனை இயக்கவில்லை என்றும், வாடிக்கையாளர்களால் சேகரிக்கப்படும் தரவுகளை நாங்கள் பார்க்கவும் வழியில்லை, ஒரு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த சிறப்பானதை செய்கிறோம் என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது. அதுவும் கொரோனாவுக்கு பின் இந்த அவலம் மேலும் அதிகரிக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் மேற்கு வங்காளத்தில் பிணவரை உதவியாளர் பணியிடங்களுக்கு என்ஜினியர்கள், முதுநிலை பட்டதாரிகள், பட்டதாரிகள் என உயர்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பித்திருக்கும் பரிதாப நிலை நிகழ்ந்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் முதல் தங்கப்பதக்கத்தை சீனா தட்டிச் சென்றது. துப்பாக்கிச் சுடுதலில் இளவேனில் சௌரவ் சௌத்ரி ஏமாற்றம். தங்கப்பதக்கத்துடன் சீனாவின் யாங்கியான் இளவேனில் 11 இடமே அவருக்கு கிடைத்துள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தகுதி குறைவான பேராசிரியர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காவலர் தேர்வில் பங்கேற்பவர்களுக்கு கரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் அவசியம் என்று சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கவனமாக இருங்கள், அடுத்த 3 மாதங்கள் முக்கியமானவை. டெல்லி அரசுக்கு நிதி ஆயோக் உறுப்பினர் VK பால் அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார். ரயில்வே தேர்வுக்கு தமிழகத்தில் மையம் அமைக்கப்படும் என்று தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக இந்தியாவில் ஊடுருவும் சீனா, இது குறித்து அமேசான் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்துக்கு 11வது முறையாக கால அவகாசம் நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கான மடார்னா தடுப்பூசி ஐரோப்பிய யூனியன் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. தாலிபன் நிலைகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் பொருளாதார தாராளமயமாக்கல் நடவடிக்கை தொடங்கப்பட்டு ஜூலை 24 தேதியுடன் 30 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நினைவு கூர்ந்துள்ளார். டிஜிட்டல் நிலையான வர்த்தக வசதிகள் ஐநாவின் ஆய்வில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளது. வெளிப்படைத்தன்மையில் 100% மதிப்பெண்களை பெற்றுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தையொட்டி திபெத் நகருக்கு சீன அதிபர் வருகை. சீனா அரசியல் ரீதியாக பதற்றம் நிறைந்த திபெத் மாகாணத்திற்கு அதிபர் ஜிபிங் சீனாவின் அரசியல் ரீதியான பதற்றம் நிறைந்த திபெத் மாகாணத்திற்கு அதிபர் ஜி ஜின்பிங் முதல் முறையாக வருகை தந்துள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுப்பயணம் புதன்கிழமை நடைபெற்றதாக அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். ஆகாஷ் ஏவுகணை சோதனை வெற்றி. 3 நாளில் 2வது சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வட்டாரங்கள் கூறியுள்ளன. ஆதி திராவிடர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு மாநில அளவிலான கண்காணிப்பு குழு திருத்தி அமைக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உடற்கல்வி பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான இணையதளங்கள் மூலம் விண்ணப்பங்களை பதிவிறக்கி பயன்பெறலாம். தமிழக நீர்ப்பாசன கட்டுமானங்களை நவீனப்படுத்த உலக வங்கி 992 கோடி ரூபாய் நிதி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளின் கரோனா தடுப்பூசி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. எளிய முறையில் பத்திரப்பதிவு சேவைகளை நடத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு பேருந்துகளில் காவலர்கள் சொந்த காரணங்களுக்காக பயணிக்கும் போது கட்டாயம் பயணச்சீட்டு பெற வேண்டும் என்று தமிழக காவல்துறை DGP சைலேந்திர பாபு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்திய ரயில்வேயின் மொத்த போக்குவரத்து வருவாய் 2021 நிதியாண்டில் 34,145 கோடியாக சரிவடைந்துள்ளதாக மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணாய் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக கூறிய பதிலில் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது மீண்டும் 58 ஆக குறைக்கப்படுமா என்று தமிழக அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது.
செல்போன் ஒட்டுக்கேப்பு விவகாரத்தில் ராகுல் ஆவேசம். பிரதமர் மோடி அமித்ஷா செய்தது தேச துரோகம் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தலைமையில் விசாரணை நடத்த வலியுறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா நோயாளிகளை சுற்றி 10 அடி தூரத்துக்கு வைரஸ் இருக்கும் என்று CSIR ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்று வீசும் தன்மையை பொறுத்தும் தூசுப்படுதத்தில் படித்துள்ள கொரோனா வைரஸ் இன்னும் நீண்ட தூரத்துக்கு பயணிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ரஷ்யாவின் ஊக்க மருந்து தடுப்பு முகமை முறைகேட்டில் சிக்கிய விவகாரத்தில் ஒலிம்பிக்கில் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் தங்களது நாட்டின் கொடி மற்றும் பெயர் இல்லாமல் வீரர்கள் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். விண்ணிலிருந்து அவ்வப்போது சிறிய அளவிலான விண்கற்கள் பூமியில் வந்து விழுகின்றன. இந்த நிலையில் தாஜ்மஹாலை விட 3 மடங்கு பெரிய அளவிலான விண்கல் பூமியை நோக்கி மணிக்கு 29,000 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக நாசா விஞ்ஞானிகள் சமீபத்தில் தெரிவித்தனர். இது சராசரியாக வினாடிக்கு 8 கிலோமீட்டர் வேகமாகும். இன்று 11:21 இந்த விண்கல் பூமியை நோக்கி வர இருப்பதாகவும் இதனால் பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தினர் துருவ கார்கில் பயணம். நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் முடிந்ததை முன்னிட்டும் 22வது ஆண்டு கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடும் வகையிலும் துருவ கார்கில் பயணம் என்ற பெயரில் 75 இராணுவ வீரர்கள் நேற்று மோட்டார் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜனில் எரியும் தீபம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக தினைக்கும் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா வீடியோஸும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். முயற்சி பண்ணால் எதையுமே சாதிக்கலாங்க.